நம்ம வந்து செங்கரா மீன் தான் எடுத்திருக்கோம். ஆணத்துக்கு தேவையான மீன் வச்சுருக்கோம். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான மீன் வச்சுருக்கோம். இப்போ இதில் தண்ணியெலாம் வடிகட்டிட்டு பார்க்கலாம். தண்ணி நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், ஜீரகத்தூள் கால் ஸ்பூன், மஞ்சத்தூள் கால் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மீன் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன், எண்ணெய் 2 ஸ்பூன். இப்போ மசாலா நல்லா பரட்டிக்கலாம். மீனில் நல்லா மசாலா பரட்டியாச்சு. மீனில் நல்லா மசாலா ஊறட்டும். 50 கிராம் புளி ஊற வச்சுருக்கோம். 3 பீஸ் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். 3 நார்மல் சைஸ் தக்காளி, சின்ன வெங்காயம் 50 கிராம், முழு பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ செய்யறதா பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 6 வெங்காயம் எடுத்திருக்கோம். சின்ன தக்காளி 1, 1 பச்சை மிளகாய், முழு மாங்காய், கத்திரிக்காய் 1/2 கிலோ, தேவையான அளவு கருவேப்பிலை 7-8 பல், பூண்டு. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடாகட்டும். புளி தண்ணி கரைச்சாச்சு. நம்ம அது கூடயே வந்து வடிகட்டி எடுத்துட்டோம். தேங்காய் பேஸ்ட்டெல்லாம் அதிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி தண்ணி கூடயே அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூடயே வெங்காயம் தக்காளி பூண்டு அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டும் இதிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டெல்லாம் நம்ம புளி தண்ணி கூட கரைச்சாச்சு. பாத்திரமும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். குழம்புத்தூள், நம்ம வந்து குழம்புத்தூள் வந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். பூண்டு, மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டா டேஸ்டாகவும் இருக்கும். சின்ன வெங்காயம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உப்பு தேவையான அளவு, தக்காளி, கத்திரிக்காய், கத்திரிக்காயை நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கழுவி வச்சிருந்த மீனை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாங்காவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு வாட்டி கலரி விட்டுக்கலாம். இப்போ ஒரே ஒரு வாட்டி கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், மீன்லாம் குழஞ்சிரும். நம்ம இன்னொரு அடுப்பில் மீன் பொரிச்சிக்கலாம். தவா சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மீன் பொரிச்சிக்கலாம். மீன் குழம்பும் நல்லா கொதிக்குது. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீன் பொரிச்சுட்டா சகருக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. மீன் நல்லா வேகட்டும். இப்போ மீனை திருப்பிக்கலாம். மீன் திருப்பியாச்சு. மீன் எல்லா மீனையும் திருப்பி போட்டுக்கலாம். பெரிய மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ போல எப்போவும் அமீர் ஜாஸ்மின் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க. வாங்க சாப்பிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.